தள்ளி போயிருக்கு. அருவா வந்து அங்கே தான் இருக்குது, எப்போனாலும் கையில் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வேற கதை, வேற களம். ஓகேங்களா? தேங்க்யூ. அருணன் ஜெய் சார், ஹரி சார் சிலர் வந்து எவ்வளவு வேகமாக இருக்கும், எவ்வளவு பரபரப்பாக இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஹரி சார் நேரடியாகவும் திட்டுவார், மறைமுகமும் நிறையவே திட்டுவார். ஆனால் மற்ற ஹீரோக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவங்க வந்து சிஸ்டர்ட பேசுவீங்க, வீட்டில் சந்திப்பீங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது திட்டு வந்துதா? நானும் இல்லை இல்லை, திட்ட அளவுக்கு நான் நடந்துக்கல. ஏன்னா இது முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் என்ன எதிர்பார்க்குறான்றது. இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு விஷயம் மைண்டில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையும் ரிலேஷன்ஷிப் வேறு, ப்ரொஃபஷன் வேறு. ஸோ அவர் ஒன்று நினச்சாருன்னா அதோட ஒரு 10 மடங்கு இப்போ ஜாஸ்தி பண்ணணும். எங்கேயுமே நம்ம வந்து எந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது, மற்றவங்கள்டேந்து கூட அதை இப்போ ஒரு லீவரேஜ் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்ற வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கேர் எடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணேன். ஐ திங்க் அதனால தான் அந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றும் அது நடக்கலை. ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்ட்ரிக்ட்னா அது ஏன்னா, பிரியா சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய டீமை கண்ட்ரோல் பண்ணால் ஒருத்தர் அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒருத்தங்க அவங்க ரிலாக்ஸ் பண்ணி போயிடுவாங்க. இன்னும் லைட் பண்ணாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஒரு ஆர்டிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், திடீர்னு அந்த ஸ்பாட்டில் அப்படி இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே அவ்வளோ பெரிய க்ரௌட்ஸ் ஒரு ஒரு சீன்லேயும். ஸோ அதுக்கு வந்து நிச்சயமாக அது அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. பட் தி என்ஜாய்டு த ப்ராசஸ் ஹரிசரோட ஒர்க் பண்ணது, ஐ ரியலி என்ஜாய்டு. அது அந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். சார், ஒரு ஒரு ஃபேமிலின்னா எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன்னா எப்படி இருக்கணும், ஒரு தம்பினா எப்படி இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் இது இந்த விஷயங்கள் நிறையா நம்ம சொல்லப்பட்டது தான். இன்றைக்கி ஸ்டைலில், இன்றைக்கி புதுசு புதுசாக வீடுகளில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, இதை மீறி ஒரு எதிரினா எப்படி இருக்கணும், அந்த எதிரி வந்து எப்படி டீல் பண்ணணும், எதிரியை கூட மதிக்கணும் போதில்ல. நம்ம எதிரின்றவனும் மனுஷன் தானே, அவனை மதிக்கணும். ஆனால் அது அந்த மதிப்பை மீறி அது ஒன்று நடக்கும்போது அந்த மதிப்பு இருக்க இருக்க அந்த எதிரி எதிரியாகவே இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே வந்து உள்ள ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம சினிமாவில் சொல்லணுன்னு ஒரு ஆசைப்பட்டது தான். நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எமோஷனலான விஷயங்கள். இது ஒரு வேற ஒரு டைப். இதில் வந்து இந்த படத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே நல்லவன். அந்த சூழல் தான் இந்த இடத்துல வந்து பிரச்சனை. ஒரு பெரிய ஒரு கதை, இது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு பெரிய கதை. இந்த கதைக்குள்ள வந்து பிரச்சனை வந்து சூழல் தான். அது மற்றவங்க எல்லாருமே வந்து மனசுக்குள்ளே எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மனசு இருக்கும். அந்த விஷயங்கள் தான் நான் இதை சொல்ல வரேன். ஸோ எல்லாருக்குமே அது ஒரு சின்ன வழியை ஏற்படுத்தும், எல்லாரோட கேரக்டரும். காரணம் வந்து ஒரு தடவை அடிச்சாச்சனால திரும்ப வச்சுக்கலாம், பல முறை ஹாப் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது லைக் நம்ம எடுத்தது தப்பு சொல்ல வேண்டாம், நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆடியன்ஸ்கிட்ட சிங்க் ஆகாது. சில நேரத்தில் சில நேரம் பயங்கர சிங்க் ஆகும், பயங்கரமாக சிங்க் ஆனால் இட்டு, சிங்க் ஆகலன்னா இப்போ வந்து அவுட்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. நடுவில் ஒன்றும் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, ஒரு காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லவே இல்லை. ஸோ இப்போ நம்ம மாற வேண்டிய கட்டாயம், இன்றைக்கி என்ன ரூட்டில் போகிறாங்க, எதை நிறையா இது பண்ணுறதுன்றது, எதை ரொம்ப ரசிக்கிறாங்கன்றது வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கிற அளவுக்கு நீங்கள் ஓப்பனாக மக்களோட மனசு ஃபோனை திறந்தாலே தெரிஞ்சிருக்கு. ஓகே, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். சரி, புதுசாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோமே, நம்ம கதை தான், நம்ம அடி இருக்குது, குத்துருக்குது, வெட்டுருக்குது, எல்லாத்துக்குள்ளே ஒரு எமோஷன். நான் ஏற்கனவே பண்ணது தானுங்க தமிழ், தமிழ்லேருந்து இழுத்து கொண்டு போய் நாங்கள் போய் விட்டாங்க, என்ன தெலுங்காக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் லாங்குவேஜ் சொன்னேன், அந்த பேட்டர்ன் அப்படி இழுத்துட்டேன், இழுவையாக போயிடுறோம்ல. நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டு இதுக்கு போது அதை தாங்குகிற பொறுப்பு சேர்ந்து வந்துடுது, அப்போ ஒரு டைப்பில் போகிறோம். இதுக்குள்ளே வந்து அந்த கதையோடு சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு மெயின் காரணம் வந்து புடிசன் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்ககிட்ட முதல்ல வந்து அருண் சார்கிட்ட சொன்ன, அவர் என்ன வந்து சப்போர்ட் பண்ணது, என்கிட்ட கதை கேட்காமலே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கதை கேட்க சொன்ன உடனே பண்ணலாம் அப்படின்னா பண்ணலான்றது இப்போ சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த கதை உங்களுக்கு தேவைன்னு யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, கரெக்டாக? அதை முதல்ல மனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கதை ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும், உங்களை காப்பாற்றும், மற்றதெல்லாம் வந்து எல்லாமே ஜோபனம் தான். ஸோ அது பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அப்ரோச் பண்ணுங்க. அடுத்து ப்ரொடியூசர்ஸ் அவங்கள்ட்ட உட்காந்து கதை பேசுவோம், அவங்க சப்போர்ட், அவங்க அப்படியே இழுத்துகிட்டே போச்சு இந்த ப்ராஜெக்ட். நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இல்லைன்னா சார் நீங்கள் அப்படி ஒன்று பண்ணுவீங்களா அப்படி. இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக தான் ஆரம்பிச்சேன் நான். ஏன்னா வேண்டாம், எடுத்தோடனே வந்து ஒரு மிதி மிதிச்சு ஏனாம்மா மிதி பண்ணா 8 டன்லாம் வேணாம், இது வேறு மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லி தான் இதை இப்படி கொண்டு போனேன். ஸோ ப்ரொடியூசர்ஸோட சப்போர்ட்டு, அது கூடவே அடுத்தடுத்த சப்போர்ட் எங்களுக்கு நிறையா கிடைச்சிது. கடைசியாக எங்களுக்கு கிடைச்சதை போட்டு கேட்க ஆறேன் நான் தான். ஏன்னா
அது என்ன பெரிய சப்போர்ட்னா, எங்கள் படத்தை அப்படியே வாங்கி தமிழ்நாடு முழுது அப்படி தூக்கி பயங்கரமாக அந்த தூக்கி சுமக்கிறது தெரியுன்றது அவங்ககிட்ட கூட சொல்ல அவங்கள சொல்லலாம். அப்படி திறந்துட்டு இருக்காங்க, படத்தை பெரிய லெவலில் லான்ச் பண்ணுன்றிருக்காங்க. இப்போ இப்படி எல்லா சப்போர்ட்டும் வந்துச்சு. கரெக்டாக தான் பதில் சொன்னோம், இல்லை சுற்றி வேற எங்கேயோ போயிட்டுனா தெரியல. சாரி, தேங்க்யூ. ஹீரோயின் பிரியா பானு ஹீரோயின் கொடுங்க. சொல்லுங்க சார். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அந்த மாதிரி ஆமாம். ரொம்ப நம்ம யானையோடவே அட்டாச் பண்ணால் கமர்ஷியல் ஆகிடும், ரொம்ப எமோஷ்னலான கண்டென்ட்டு. அதனால் நம்ம அது கூடவே ட்ராவல், இது வந்து தூக்கி சமக்கவும் தெரியுன்றது வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தையே தூக்கி சமக்கிறோம், ஒரு இல்லை ஒரு ஃப்ரெண்டை தூக்கி சமக்கிறோம், இல்லை ஒரு பிரச்சனையை வந்து தூக்கி சமக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்து நம்ம கீழே போட்டு ஒரு என்ன சொன்னோம், இப்போ சிரிச்சிங்க, நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், வார்த்தை விட்டலாம், தூக்கி போட்டு ஒரு மிதி, தூக்கி போட்டு ஒரு மிதி மிதிக்கவும் தெரியுன்ற அந்த பாயிண்ட் தான் சார். ஜஸ்ட் ஒரு சின்ன கனெக்ஷன் ஃபார் த டைட்டிலே தவிர, டோன்ட் திங்க் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் மிதிச்சுட்டே இருக்கிற அந்த விஷயம்லாம் கிடையாது. இது அங்கே அதை பிடிச்சிக்கோங்க, விநாயகரை தூக்கிட்டு வந்தால் பாருங்கள் ஒரு மனுஷன், அதை பிடிச்சிக்கலாம் நம்ம, அது மிதிக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். பிரியா, பிரியா மனுஷன், பிரியா ஹரி சாரோட படங்கள் ஃபுல்லாக ஹீரோயின் ஒரே மாதிரி இருப்பாங்க, சிம்ரன், நயன்தாரா, த்ரிஷா, அன்சிகா எல்லாம் ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க எல்லா சீனியும், ஆங்கிலம் தினம் கலர்ஃபுல்லாக கிளாமராக இருப்பாங்க. இந்த படத்தில் எப்படி உங்களை எப்படி மாற்றி இதை காமிச்சிருக்காங்க? ஆக்சுவலாக நரேஷனுக்கு சார் கூப்பிட்டப்போ எனக்கு அது மைண்டில் இருந்துச்சு, எப்படியும் டீஃபால்ட்டாக ஒரு செட் சாங் இருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும் அந்த சாங். ஸோ நான் நரேஷன் கேட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டது, இதில் அந்த செட் சாங் எங்கே வருது சார் அப்படின்னு. இல்லைம்மா நம்ம படத்தில் கிடையாது சார். புரியலையே, வராதுன்னா எப்படி? நான் வந்து அப்கிரேட் ஆகிட்டேம்மா, இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, இது வந்து 2.0 அப்படி. அதனால் சார் சாரும் இப்போ பேசும்போது அதானே சொன்னார், அவரும் இவால்வ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம படத்தில் அதுக்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நன்றி. இப்போது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் யானை படத்துடைய டீசர் வெளியீடு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் படக்குழுவினர். இல்லை அதான் பேசிகிட்டு இருந்தோம் மாஃபியா ப்ரொமோஷன் போதும். பார்த்தீங்கன்னா ஆர்த்தி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேர் இதனை சீக்ரெட்டாக பேசிக்கிறீங்களா, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு. நாங்கள் ஆக்சுவலாக என்றைக்குமே பேசுனது கிடையாது, ஆனால் நான் இந்த கலர் அவர்கிட்ட இருந்து நிஜமாகவே எதிர்பார்க்கல. கரெக்டான கேள்வி என்ன அதில்? ஆமாம், அவங்களும் நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் பேர் தெரிஞ்சால் 20, அதுக்கப்புறம் ஒரு 60 இருக்குது, அது படம் முழுது இருக்கும் எல்லாம். அது வந்து நான் சொல்கிறது சும்மா நிற்கிறவங்க கிடையாது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு பல படங்கள்லேருந்து பார்த்து பார்த்து இந்தந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்து தான் பிடிச்சி போட்டிருக்கோம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நன்றி, தேங்க்யூ. சொல்லுங்க. இல்லைம்மா, அந்த நிச்சயமா தவிர்க்கப்படும், ஏன்னா அது கேரக்டருக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது பண்றோம். பட் மேபி ஐ வில் டேக் திஸ் ஃபார்வர்ட். தேங்க்யூ. இப்போது ட்ரெய்லர் வெளியீடு நடைபெற உள்ளது, படக்குழுவினர் அனைவரும்